ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பவ இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஒன்று ஆடி பௌர்ணமி இந்த பொருளை மட்டும் இங்கே கட்டினீங்கன்னா போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க பண பிரச்சனை எல்லாம் காணாம போகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பில் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப சிறப்புமிக்க மாதங்க அதுவுமே செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இந்த மாதிரி ஒவ்வொரு மூன்று இந்த கிழமைகளும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அதுதான் ரொம்ப சிறப்பானதாக இருக்குதுங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நாலு ஞாயிற்றுக்கிழமை வருது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆகஸ்ட்டு நாலு பதினொன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி இருபத்தி ஒன்று நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணால் இருக்கலாம் அப்படிங்கிறத ஆடி பௌர்ணமி என்ன மாதிரியான பூஜை செய்கிறதுங்கிறதையே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஆகஸ்ட் நாலு அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜூலை இருபத்தி ஒன்று ஆடி தவசு அப்படின்னு இருக்குது இந்த ஆடி தவசுனா என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாள் சங்கரன் கோவிலில் தவம் புரிஞ்சது மூலமா இறைவன் சங்கர நாராயணா காட்சி அளித்தார் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய பிராணம் அந்த பிராணத்தின் வழியாக தான் வந்தது தான் இந்த ஆடி தவசமுங்க அதனால நிறைய பேர் வீட்டில் சங்கர நாராயணோட பூஜை செய்வாங்க உங்க வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்கன்னா அன்னைக்கு நீங்க உங்க வீட்டில் ஐங்கிறவர் பூஜை செய்யலாங்க படிப்பு மந்தமாக இருக்கு அவங்களுக்கு மார்க்கே வரமாட்டேங்குது ரொம்ப மார்க்கு கம்மியாக இருக்காங்க அதிகம் வந்து படிக்கணும் அவங்க மேலும் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க இந்த பூஜை செய்யலாங்க ஆடி ஞாயிறு பூஜை செய்யலாம் அதே மாதிரி ஜூலை இருபத்தி ஒன்று அன்னைக்கு குரு பூர்ணிமாங்க குரு பூர்ணிமானா என்னன்னு கேட்டீங்கன்னா குருவுக்கு நாம் செலுத்தக்கூடிய தான் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்றோம் உங்க குரு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கலாங்க குரு இல்லை அப்படின்னா கடவுளை குருவா நினச்சி வணங்கலாங்க இந்த ஜூலை இருபத்தி ஒன்று அன்னைக்கு ஆடி பௌர்ணமிங்க இன்று என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஞாயிறு ஆடி குரு பூர்ணிமா ஆடி தவசு இப்படிப்பட்ட நல்ல நாள்ல நம்ம இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை நிலைவாசல் முன்னாடி கட்டினீங்கன்னா பணப்பிரச்சனை நீங்கி பணம் வந்து கொண்டே இருக்குங்க ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்குங்க அது கட்சி அளவு இருந்தால் கூட போதுங்க ஒருவேளை உங்கள் கிட்ட மஞ்சள் துணி இல்லை அப்படின்னா வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க அதை ஒரு தண்ணியில் மஞ்சள் கலந்து இந்த வெள்ளை துணியை அந்த மஞ்சள் தண்ணியில் நல்லா கலந்து அதாவது நினச்சி அதை எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐம்பது வரைக்கும் இருக்குங்க அந்த நாலு ஐம்பது வரை இருக்கக்கூடிய பௌர்ணமி திதியில் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் அதுக்கப்புறம் பௌர்ணமி திதி முடிஞ்சிருது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜூலை இருபது மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஞாயிறு ஜூலை இருபத்தி ஒன்று மாலை நாலு ஐம்பது மணிக்கு இந்த ஆடி பௌர்ணமி முடியுதுங்க ஜூலை இருபத்தி ஒன்று ஆடி பௌர்ணமி மாலை ஐந்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சிடுங்க இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா மஞ்சள் நிற துணி கல் உப்பு அஞ்சு மிளகு ஒரு துண்டு மஞ்சள் துண் மஞ்சள் அதாவது நீங்கள் விரலி மஞ்சள் போ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குண்டு மஞ்சளும் யூஸ் பண்ணலாம் அஞ்சு ரூபாய் நாணயம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டுங்க அதாவது மொதல் ஒரு மஞ்சள் துணியை விரிச்சுக்கோங்க அது மேலே ஒரு கையளவு கல் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கு மேலே அஞ்சு மிளகு போட்டுருங்க மிளகு வந்து நல்ல மிளகா இருக்கணும் அது உடஞ்ச மாதிரியோ இல்லை வந்து ஓட்டை இருக்கிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு துண்டு மஞ்சள் அது குண்டு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் ஏதாவது ஒன்று அதுக்கப்புறம் அஞ்சு ரூபாய் நாணயம் இதை எல்லாத்தையுமே வந்து வட் அதை வந்து வச்சு ஒரு மூட்டையாக கட்டிடுங்க மூட்டையாக கட்டி பூஜை அறையில் வச்சுடுங்க இது கடன் பிரச்சனை திருமண தடை வந்து இருக்கிறவங்க தீராத நோய் தீரணும் அப்படின்றவங்க நல்ல வேலை கிடைக்கணுங்கிறவங்க கணவன் மனைவி பிரச்சனை கொடுத்த பணம் திரும்ப வரணும் இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் மனதார வேண்டிக்கோங்க இந்த மூட்டையை நிலைவாசல் வெளிப்புறமாக கட்டணுங்க இதை ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி அன்னைக்கு பிரித்து பார்த்து ஏதாவது இதில் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு இல்லை ஏதாச்சும் அது ஒரு மாதிரி கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் மாற்றிடலாம் அந்த மாற்றினதை வந்து நீங்கள் வந்து கால்படாத இடங்களில் தூக்கி போட்டுருங்க இந் மஞ்சள் வந்து சில சமயம் ஒரு மாதிரி வந்து கெட்டுப்போன மாதிரி இருக்கும் சரியில்லாத மாதிரி அதை வந்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க ஆடி பௌர்ணமி இந்த மூட்டையை வந்து நீங்கள் வந்து அந்த நிலைவாசலுக்கு வெளிப்புறம் வந்து கட்டி விடுங்க அப்படி கட்டுறது மூலயமா போட்டி போடாமல் விலகிறது கண்திருஷ்டி இதெல்லாம் வந்து உங்களை அணுகவே அணுகாதுங்க அதே மாதிரி நம்ம இந்த மூட்டைக்குள்ளே வச்சு கட்டக்கூடியது மகாலட்சுமிக்கு உகந்ததான மஞ்சள் துணி உப்பு மஞ்சள் அதாவது அந்த விரலி மஞ்சள் இல்லைன்னா குண்டு மஞ்சள் அதுக்கப்புறம் அஞ்சு ரூபாய் நாணயம் இதெல்லாம் வச்சு நம்ம கட்டும்போது போது மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க அதே மாதிரி பணப்பிரச்சனை இது வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை கட்டுறது மூலிமா பண வரவு தடை வந்து எல்லாமே உடைக்கப்பட்டு உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வரும் சரிங்க இதை நான் எந்த நேரத்தில் கட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு காலம் எமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து நம்ம சொன்ன மாதிரி மாலை ஜூலை இருபத்தி ஒன்று மாலை வந்து நாலு ஐம்பதுக்குள்ளே அதாவது ஐந்து மணிக்குள்ளே இதை கட்டிடுங்க இது ரொம்பவுமே முக்கியமானதுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்க உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ